Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. அன்பு பாசம் என்பது உலகில் தோன்றும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானதே. முகமது ஆரிஃபின் கதையும் அப்படியே தொடர்கிறது. பைக்கில் செல்லும் நபரை தொடரும் அந்த பெரிய வகை நாரை அனைவருக்கும் ஆச்சரியத்தை விளைவித்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காயம்பட்டு கிடந்த அந்த நாரைக்கு சிகிச்சை அளித்தார் முகமது ஆரிஃப். முதலில் அச்சத்திலிருந்த நாரை பின்னர் ஆரிஃபின் அன்பில் கட்டுண்டு கிடந்தது. அமைதியில் அவர் செல்லும் இடமெல்லாம் அவருடன் பறந்தது. இதனை கண்ட ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் காட்சியை படமெடுத்து ட்விட்டரில் பதிவிட ஆச்சரியம் பொங்க அனைவரும் பார்த்து ரசித்தனர். கிளி, மைனா போன்ற சில பறவைகள் மனிதர்களுடன் பழகும் தன்மை கொண்டது. ஆனால் ஒரு நாரையின் இந்த நட்பு பலருக்கும் புதிதாகவே இருந்தது. பறவை மனிதன் பாச பிணைப்புக்கு சட்டம் வெடி வைத்தது. இவ்வாறான பறவைகளை வளர்ப்பது சட்ட விரோதம் என்ற அடிப்படையில் ஆரிஃப் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த நாரையை அவரிடமிருந்து பிரித்து கான்பூரில் உள்ள சரணாலயத்தில் கொண்டு போய்விட்டனர். சில நாட்கள் உணவு எடுத்துக் கொள்ளவே மறுத்து அமைதியின்றி சுற்றியது அந்த நாரை. தற்போது கான்பூர் சரணாலயத்துக்கு ஆரிஃப் அழைத்துச் செல்லப்பட்டார். ஆரிஃபை கண்டவுடன் கூண்டுக்குள் இருந்த நாரை துடியாய் துடித்தது. பொங்கிய அன்பை வெளிப்படுத்த முடியாமல் ஓரிடத்தில் நிற்காமல் அங்குமிங்கும் அலைந்து அல்லாடியது. கூண்டை திறந்துவிட்டால் நண்பனின் கரச்சூட்டை உணரும் ஆர்வத்துடன் கூண்டுக்குள் பறிதவித்தது. இந்த பாச போராட்டத்தின் அடுத்த கட்டம் எதுவோ யாரறிவார். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அ குளோபல் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் எஜுகேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2023-2024. அப்ளை நவ்.